வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் உடன் வரவேற்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த நிகழ்வு நடந்துவிட்டது, அதற்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு களத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, அவர்களை மீட்க வேண்டும், நிவாரணம் கொடுக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு அதிகாரிகளை எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கான மருத்துவம் உதவிகள் கிடைக்கிறதா என்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மிக கவனமாக கையாண்டு வருகிறது. இது அரசுக்கு சிக்கல் எடுத்து ஏற்படுத்துகிற விதமாகவே இதையும் அரசியலாக கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் எதிர்கட்சிகள் எல்லாம் அங்கே குழுமியிருக்கிறார்கள், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அரசினுடைய நடவடிக்கை, அவர்களுடைய அந்த அரசியல் பார்வை குறித்து விரிவாக நாம் அவதானிக்க கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்புத்துறை தலைவர் திரு டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு சங்கத்தமிழன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் பேசுவதற்கு முன்பாக இப்பொழுது நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் இரண்டு அமைச்சர்களை நேரடியா நாங்க விரைய சொன்னாங்க, இல்ல நீங்களும் ஒருவர். முதல்ல கள நிலவரம் எப்படி சார் இருந்துச்சு, இப்ப எப்படி எல்லாம் இருக்கு? நேற்று மாலை இது மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு உடனடியாக போய் நடைபெற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி என்னையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பினார்கள். நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு அங்கு போனபோது ஒரு பெரிய அளவிலான சோக சம்பவம் நடைபெற்றிருந்தது. நேற்று இரவு வரை ஏறத்தாழ ஒரு 15-16 பேர் மரணமடைந்த ஒரு மோசமான சூழல். அது மட்டுமல்ல, ஒரு 30-க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, புதுவை, ஜிப்மர், சேலம், விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளிலும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் நாங்கள் உடனடியாக எல்லா மருத்துவமனை கல்லூரி முதல்வர்களோடும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய நிலைமையை தொடர்ச்சியாக இரவு முழுவதும் கேட்டறிந்து வந்தோம். அந்த வகையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், குறிப்பாக மருந்து மாத்திரைகள், தேவையான மருத்துவ உபகரணங்கள், இவைகள் எல்லாம் இருப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது முதலில். அந்த வகையில் கள்ளக்குறிச்சிக்கு அதிக இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வெவ்வேறு மருத்துவமனைகளிலிருந்து ஒரு 48 மருத்துவர்களும் 8 செவிலியர்களும் ஒரு 56 பேர் இங்கே வரவழைக்கப்பட்டனர். நேற்று இரவோடு இரவாக அவர்கள் வந்து அங்கே பணியில் சேர்ந்து கொண்டனர். அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் இரவு முழுவதும் வந்தவர்களை கண்காணித்து அவர்களை தீவிரமாக பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை அங்கே ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 146 பேர். 146 பேரில் தற்போது உள்நோயாளிகளாக இருப்பவர்கள் 108 பேர். இந்த 108 பேரும் கூட எங்க இருக்காங்கன்னா, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 59 பேரும், புதுவை ஜிப்மரில் 16 பேரும், சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 பேரும், விழுப்புரத்தில் 2 பேருமாக 108 பேர் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 38 உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை 33, 4 பெண்கள், ஒரு திருநங்கை என்று 38 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பெரிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவ்வப்போது நிலைமையை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொன்னார்கள். இதுல வந்து இந்த மெத்தனால் கலந்த அந்த விஷச்சாராயம் அருகி இந்த பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது என்பது அறிந்து கொள்ளப்பட்டவுடன் எந்த பகுதியில் இது நடந்ததோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னமும் கூட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வராமல் வீடுகளிலேயே முடங்கி இருப்பார்கள் என்கின்ற அச்சத்தில் நாங்கள் டிடி ஹெல்த்துடன் ஒரு 10-க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வீடுகள் தோறும் போய் அது மாதிரி யாராவது கண் எரிச்சல், வயிற்று எரிச்சல் போன்ற பாதிப்புகளோடு வீடுகளிலே இருக்கிறார்களா என்பதை கண்டறிய சொன்னோம். அப்படி கண்டறியப்பட்டதில் ஒரு 32 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களோடு சேர்த்துத்தான் இந்த 146 பேர். அந்த 32 பேரையும் விட்டு இருந்தால் அவர்களுடைய நிலைமையும் மோசமாக ஆகியிருக்கும். காரணம், இந்த மெத்தனால் கலந்த விஷசாராயத்தை உட்கொண்டவர்களுக்கு அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இருக்க தொடங்கி கொண்டே வந்தது. பொதுவாக கிட்னி, லிவர், ஹார்ட் என்று எல்லாமே பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி உயிரிழக்கும் அந்த நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஒரு வயிற்றெரிச்சலோ கண்ணெரிச்சலோ வந்தவுடன் மருத்துவமனைக்கு வந்திருந்தால் அவர்களை எளிதாக காப்பாற்றி இழக்கலாம். அப்படி வராத நிலையில்தான்
டிடி ஹெல்த் மூலமாக நாங்கள் வீடுகளுக்கே ஆட்களை அனுப்பி ஆய்வு செய்ய சொல்லி ஒரு 32 பேரை அழைத்து வந்தோம். அது மட்டுமல்ல, அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவர்கள் திருச்சி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம். அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற 108 ஆம்புலன்ஸ்கள், ஒரு 32 ஆம்புலன்ஸ்கள் இங்கே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகள் செய்த நிலையில்தான் இன்று காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர், அதேபோல் மதுவிலக்கு ஆயத்தீர்வையின் அமைச்சர், மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர், பொதுப்பணித்துறையின் அமைச்சர், நான், அதேபோல் உயர் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் விரைந்து மீண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் பொதுப்பணித்துறை அமைச்சரையும் என்னையும் மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு போக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சிக்கு போய் காலையிலிருந்து அங்கே அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து உறுதி செய்து ஒரு 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த ஆளுக்கு தலா அரசின் நிவாரணமான 10 லட்சம் ரூபாய் அவர்களுடைய கிராமத்திற்கே தேடி சென்று போய் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, மரணம் அடைந்த இரு உடல்களுக்கு வீடுகளுக்கு தேடி சென்று போய் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மலர் மாலை அணிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக எடுத்த நடவடிக்கைகள் என்பது நாடறியும். அந்த அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, அந்த துறை சேர்ந்த காவல்துறையை சேர்ந்த அலுவலர்கள் ஏறத்தாழ ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருப்பதோடு மட்டுமல்லாது, ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் என்பவரை கொண்டு ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே துரித கதியில் பொதுவாகவே நிவாரணம் வழங்குகிற பணியாக இருந்தாலும் சரி, விசாரணை ஆணையம் அமைத்த விஷயமாக இருந்தாலும் சரி, அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உயிரை காப்பாற்ற உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, மிக அசுர கதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு இது இந்த சம்பவத்தில் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. வீடுகளிலே இன்னமும் கூட பாதிப்புக்குள்ளானவர்கள் இருந்திருப்பார்களோ என்கின்ற அந்த பயமும் கூட களையப்பட்டு அவர்கள் எல்லாம் மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமா சார், நேற்றிலிருந்து நாங்களும் தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளிலும் உங்களுடைய கணப்பணிகளுமே இருக்கிறது. உயிரிழப்பை குறைக்கப்பட்டிருக்கிறது, நேரடியாக நாங்கள் வீட்டுக்கே போய் கூட சிகிச்சை கொடுத்துருக்கிறோம்னு சொன்னீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி சார். டேக்கே சார். நேற்றிலிருந்து நம்ம பார்க்குறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை பேச வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைக்கு தான் நம்ம ஆளாகியிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்? உண்மையிலேயே மக்கள் இது அந்த குடும்பத்தை இன்றைக்கு இறந்து போய்விட்டார்கள். அந்த குடும்பம் என்ன நிலைக்காகும்? இது சாதாரணமாக மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. இது தவறு தான். எப்படியாவது கிடைக்கிற பணத்திலே குறைந்த விலையிலே ஏதோ கிடைக்கிறது வாங்கி போதையேற்றிக் கொள்வோம் என்ற எண்ணம் தவறு. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, இந்த சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்து, ஏற்கனவே கள்ளச்சாராயம் என்பது மெத்தனால் அதிகமானால் அது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான். இதே பொதுமக்கள் இதிலிருந்து விலக வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, இதன் மூலம் பணம் பார்ப்பவர்களை காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். இதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாநில அரசு. முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு முழுமையாக சட்டமன்றம் ஒரு அரை மணி நேரம் தான் இன்றைக்கு காலையிலே நடந்தது, அதற்கு பிறகு முழுமையாக இதை கவனித்து அதிகாரிகளை அழைத்து பேசி அமைச்சர்களை அங்கே அனுப்பி என்னென்ன செய்ய வேண்டுமோ எப்படியெல்லாம் மக்களை காப்பாற்ற முடியுமோ அந்த பணிகளையெல்லாம் மேற்கொண்டு செய்திருக்கிறார். மிக விரைவாகவும் வேகமாகவும் செய்திருக்கிறார். இது தமிழ்நாடு அரசு செய்த பணி. சரி, ஆனால் எதிர்கட்சிகள் இதை வைத்து கொண்டு திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், குறிப்பாக பாஜக. என்னுடைய கேள்வியில் இல்லை ஒன்று ரெண்டு நல்ல பாஜகவை பார்த்து கேட்க விரும்புகிறது. சரி,
இந்த குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் போதைப் பொருள் பிடிச்சாங்க. அங்கே என்ன நடவடிக்கை அதானி துறைமுகத்தில் பணியாற்றுறவங்க மேலே எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதை பற்றிய கவலைப்படவில்லை. அது பத்திரிகை செய்தியாக வந்ததே தவிர அரசாங்கம், குஜராத் அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கமோ அதை பற்றி கவலைப்படவில்லை. சரி, மணிப்பூரிலே 3 பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்ன நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் அந்த பாதிப்புக்காளான மக்களை போய் பார்த்தார்களா? பெரிய அளவிலே மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மக்களை பற்றி பாஜக அங்கே ஆட்சி நடத்துகிற பாஜக அரசோ அல்லது ஒன்றிய அரசின் அமைச்சர்களோ யாராவது போய் பார்த்தார்களா? அந்த மக்களுக்காக ஏதேனும் நன்மைகளை செய்தார்களா அல்லது அந்த கலவரங்களை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களா என்றால் ஒன்றும் செய்யவில்லை. உத்தரப்பிரதேசத்திலும் அப்படித்தான். அவர்கள் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற கொலை கொள்ளை இது போன்ற மது பிரச்சனைகள், குஜராத்திலே கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள், இதற்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர்கள் விரைந்து இந்த செய்தி கிடைத்த உடனேயே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிகாரிகளை மாற்றி சில பேரை சஸ்பெண்ட் செய்து சில பேரை புதிதாக நியமித்து சில பொறுப்புகளை மாற்றி கொடுத்து இவ்வளவு வேகமாக அமைச்சர்களை அனுப்பி அந்த வீட்டுக்கு அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி அப்படி குடித்தவர்கள் யாரோ இருக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று தெரிந்தால் அவர்கள் ஏறத்தாழ 30 பேர் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை வழங்கி அவர்களையும் காப்பாற்றும் அளவுக்கு வேகமாக பணியாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். எனவே இவர்கள் இதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துவதில்லை, ஏதாவது பின்னணி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஏனென்றால் கள்ளக்குறிச்சிக்காரர்கே ஒரு இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. விக்கிரவாண்டி இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இங்கே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுக்குறார். சரி, அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலே சிவி சண்முகம் இருக்கிறார். சரி, இன்னொரு பக்கத்திலே குட்கா புகழ் விஜயபாஸ்கர் இருக்கிறார். குட்கா எப்படி இங்கே ஜெயலலிதா தடை செய்தார் குட்காவை, ஆனால் குட்கா இங்கே எப்படி வணிகத்துக்கு வந்தது, இப்படி கிடைக்கிறதே என்று சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் கேள்வி எழுப்பிய போது அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கினார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்கள். சி வி சண்முகத்தை பற்றி ஊருக்கே தெரியும். இவர்களை வைத்து கொண்டு பேட்டி எடுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த தேர்தலை முன்வைத்து ஏதேனும் சதித்திட்டம் நடக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அப்போ அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இது ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ அரசு செயல்படுத்திய பணிகள் நீங்கள் பட்டியலிட்டீங்க, அதில் மாற்று கருத்தில் ரொம்ப விரைவாக செயல்பட்டாங்க, முதலமைச்சர் தொடர்ந்து அதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததையும் கூட சில விமர்சிக்கிறாங்களே. ஓ, அப்போ குடிச்சிட்டு இருந்தால் 10 லட்சமா அப்படின்ற ஒரு பார்வை. குடும்பம், அந்த ஒரு ஆள் ஒரு நபர் தவறு செய்தால் அந்த குடும்பம் என்ன நடுத்தருவில் நிற்க வேண்டும்? அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? ஏதோ ஒரு மோகத்திலே ஏதோ ஒரு ஆசையிலே குடித்து விட்டு உயிரிழந்து விட்டார். அந்த குடும்பம் நாளைக்கு அந்த வீட்டு பிள்ளைகள் இருக்கும், சின்ன குழந்தைகள் இருக்கும், அவர்கள் கல்வி என்ன ஆகுது? அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை கொடுத்தார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார், நிச்சயமா. நம்ம இன்னொரு விமர்சனம் கூட, இப்போ ஏற்கனவே ஒரு சம்பவம் நிகழ்ந்து 1 வருடம் கூட ஆகலை, திரும்ப இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்? அதுதான் நீங்கள் வந்து அலட்சியமாக ஆகிட்டீங்க. இதுதான் காவல்துறை செய்யணும். அதுக்காக தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் என்பது, ஓகே, அந்த என்பது காவல்துறை அதிகாரி ஒருவர் இடைநீக்கம் என்பதெல்லாம் அவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தினால் தான். அவர்கள் இதையெல்லாம் பார்க்கணும். சரி, எங்கேயாவது ஒரு இது மாதிரி இது போன்ற தவறுகள் நடக்கிறதா? ஒரு மரணம் நடந்திருக்கிறது. சரி, அது மது கஞ்சா இந்த சாரா கள்ளச்சாராயம் குடித்து உடனடியாக காவல்துறையில் இறங்கிய சென்று யார் அதை விற்றார்களோ அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். சரி, இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கி இருக்க வேண்டும். தற்போது நம்முடைய அமர்வில் ரிட்டையர்டு ADGP ராமநாதன் அவரும் இணைகிறார். சார் வணக்கம். உங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி சங்கத்தமிழ் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப கண்டன குரல்கள் அதிகமாகுது எதிர்த்தரப்புல இருந்து. இது வந்து பெரிய பேரவலங்க, ஒரு பேர் அதிர்ச்சி வழங்கியிருக்கிறது எல்லாருக்குமே. ஐயா கூட போகும்போது என்ன சொன்னார்னா, மக்களும் அது திருந்தணும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சாங்க. நான் ஐயாவுடைய கருத்துலேருந்தே வரேன், ஏன்னா அவர் எதையுமே ஒரு நுணுக்கமாக பேசக்கூடியவர். அவர் இது பின்னாடி ஏதாவது சதி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு.
இதை நம்ம சும்மா அப்படி கடந்து போக முடியாது. இந்த இடத்துல இப்போ வந்து இந்தியாவிற்கே நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். தமிழ்நாடுன்றது 40-40 வெற்றி பெற்று அவ்வளோ ஒரு சமூக நீதிக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இப்போ தேர்தல் வருது, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தான் அந்த தேர்தல் வருது. அந்த தேர்தலில் திடீர்னு பார்த்தா இப்போ எடப்பாடி குறிப்பு ஏடிஎம்கேக்கும் எங்கள் அண்ணன் ரவிக்குமாருக்கும் வெறும் 6000 ஓட்டு 7000 ஓட்டு அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வித்தியாசம். நினச்சா அவங்க நிற்கலாம்ல, அவர் நிற்கலை. இதை நீங்கள் ஒரு பாயிண்ட் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னு. அது மட்டும் அல்லாது அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே இங்கே செயல்படுது. ஓகே, அந்த பிஜேபி கூட நிற்கலாம், அவங்க டக்குன்னு பாமக கொடுக்குறாங்க. நான் போகிற போக்கில் சொல்லலை, நான் அந்த களத்தில் சில பேர்கிட்ட பேசினேன். இந்த கள்ளச்சாராயம்லாம் விற்பவர்கள் யார்? சரி, ரொம்ப முக்கியமானது. அதில் எல்லா ஆட்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நுட்பமாக இப்போ வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள், இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்குவார்கள். இதை நம்ம வந்து ஏன் அது சொல்கிறோம்னா, இப்போ இந்த தேர்தல் அப்போ இந்த விஷயம் வர்றதுனால மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் நமக்கு ஒரு பேர் எதிர்ச்சியாக இருக்குல்ல, ஐயோ நைட்டு நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு இப்படி செத்து போயிட்டாங்களே குடிச்சு விட்டு அப்படின்ற வந்து எல்லாருக்குமே தமிழகம் பூராமே ஒரு கவலையான ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் வெறும் கள்ளச்சாராயம்னு இது கடந்து போக முடியாது. ஐயா இருக்கிற நிச்சயமாக விளக்கம் கொடுப்பார். அது கள்ளச்சாராயம் இல்லை, அது ஒரு விஷச்சாராயம். கள்ளச்சாராயம் என்பது வேற, விஷச்சாராயம் என்பது வேற. அப்போ அந்த விஷத்தை வந்து உண்மையிலே திட்டமிட்டு யாரும் கலந்தார்களா? நான் சொல்றது வந்து பொது மன்றத்திலே நான் வைக்கிறேன். சரி, ஏன்னா திடீர்னு இவ்வளவு அருமையாக இருந்து மரக்காணத்தில் உருவானதுக்கு பிறகு அங்கே 22 பேர் இறந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு இரும்புக்கரம் கூட்டு தான் நம்மளே விசாரிச்ச எல்லா இடத்துலையுமே அது ஒழிக்கப்பட்டு விட்டது ஏறக்குறைய. அப்போ மீண்டும் இந்த நேரத்தில் அதுவும் தேர்தல் வர்ற நேரத்தில் எதிராளிகள் பூரா ஒன்று சேர்ந்து எதுவும் திட்டமிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீ ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா சும்மா நீங்கள் மேலோட்டம் ஐயோ செத்து போயிட்டாங்க. இப்போ செத்து போனதுமே உடனே இப்போ வந்து அது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான், அதை போய் விஷத்தை போய் குடிச்சிருக்கிறாங்கன்னா அது வந்து தானே தனக்கு தற்கொலை பண்ணுற மாதிரி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த நீ சொல்கிற மாதிரி எதிராளிகள்லாம் இருக்கிறாங்களே, சில பேர் இருக்கிறாங்கண்ணே, அவங்களாம் வந்து தூத்துக்குடி கலவரம் நடக்கும்போது நான் டிவியில் பார்த்தேன்னு சொன்ன ஆட்கள் தான். அவர் அங்கே களத்துக்கு போகல, கரெக்டு தானே? அதெல்லாம் பதிவு பண்ண ஒன்றே. இப்போ ஐயாவும் சொன்னார் அங்கே மணிப்பூரில் வந்து பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு இழிவான செயல் நடப்பட்டுச்சு, அது யாராச்சும் பொறுப்பேற்று ரிசன் பண்ணாங்களான்னு கேட்கிறேன். போகவே இல்லையே, களத்துக்கு போனீங்களா? யாருமே போல இல்ல, குறிப்பாக அந்த பாரத பிரதமரே அங்க போல இல்ல. நம்மள எவ்வளவு பேசிட்டே இருந்தேன். அப்ப இன்னைக்கு வந்து மூணு அமைச்சர்கள் அனுப்பி இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன வீட்டில் போய் யார் யார் எது மறைஞ்சிருந்து என்ன கிடப்பாங்க, அவங்கள கூட கொண்டு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவங்களையும் இப்போ சரி பண்ணியிருக்கிறாங்கள. இதுதான் முக்கியம். அரசாங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, ஒரு துயரமான சம்பவம். நிச்சயமாக நம்ம ரொம்ப நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி இதற்கான அந்த வருத்தத்தையும் அந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் தமிழக முதல்வரை வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சரி, ஏன் நன்றி தெரிவிக்கிறோம்னா, சரி ரைட்டு மற்ற அரசாங்கமாக இருக்கலாம்ல, அப்படி இல்லை இல்லை, இம்மிடியட்டா ஆக்ஷன் பண்ணி அது யார் யார் பொறுப்போ அது அதிகாரத்தில் குறிப்பாக நிர்வாகத்துறையில் இருக்கிற சங்கிப்பையில் கூட இருக்கலாம்ல. அரசு அதிகாரங்கள் மாறுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. ஆனால் நீங்க நிர்வாகத்துறையில பாருங்க, நிர்வாகத்துறை வந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டு அங்கங்க போடலாம் தவிர அவங்க மைண்டை மாற்ற முடியாதுல்ல. அப்ப இதுக்கு பின்னால் விடுதலை சிறுத்தை கட்சியோட இளைஞரணி சொல்லுகிறது, ஏதோ இந்த தேர்தல் வருவதற்காக கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏன் சதி வேலைகள் செய்திருக்க கூடாது என்பதையும் அந்த கோணத்திலையும் விசாரணை கொண்டு சொல்ல வேண்டும். உங்களுடைய கருத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுடைய இறுதிச் சடங்களை கலந்துக்க போறவங்க தான் குடிக்கிறாங்க, குடித்ததுக்கு பிறகு இறந்து போறாங்க. அது தெரிந்தும் எப்படி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் பார்க்கறோம். பார்க்க பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். ராமநாதன் சார், தொடர்ந்து நிர்வாக ரீதியிலான சில கேள்விகள் வைக்கப்படுது. ஏன் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தெரியாதா? அதுவும் பக்கத்துலேயே இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய பேட்டி அளிக்கிறவங்க கூட காவல்துறையினர் மேலே கடுமையான கண்டனங்களை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார். இப்போ முதல்ல நடந்த சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு காவல்துறையும் தனது துக்கத்தை தெரிவிச்சுக்கிறது. இதில் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய ஃபெயிலியர், அதில் ஒன்று மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்த இடத்தையும் நடந்த விதத்தையும் பார்க்கையில் காவல்துறையினுடைய கண்ணை வென்சு அல்லது ஒரு இது இருக்குது, அதை வச்சு தான் நடந்திருக்குது. இதை நம்ம எல்லாரையும் விட முதலமைச்சர் தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் இதுவரை எந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒரு சம்பவத்தில் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்ததே இல்லை. அப்படிங்களா? எடுத்ததே இல்லை. ஓகே, அவர் எடுத்த நடவடிக்கையில் இரண்டு விதமாக நீங்கள் பார்க்கணும். சரி, ஒன்று நிர்வாகத்தை செம்மைப்படுத்துறது, அதன் விளைவாக தான் கலெக்டர் உடனே மாத்துறாரு. எஸ்பி வந்து அந்த காவல்துறையினுடைய
இதனுடைய பணியை காவல்துறைக்கு உள்ளது. அதை செய்யாதனால தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. என்கிட்ட கூட சிலர் கேட்டாங்க, எஸ்பியா சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ கலெக்டரையும் பண்ணலை ஓகே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் உள்ள அவர்களுடைய பணிகளில் வேறுபாடு இருக்குது. கலெக்டர் வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் அவர் தலைவர். அவர் இவர் காவல்துறைக்கு மட்டும் தலைவர். இப்போ நடந்திருக்க சம்பவம் காவல்துறையுடைய பணிகளில் நடந்திருக்கு. அதனால தான் இவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவரை மாற்றுறாங்க. ஸோ சிஎமோட நடவடிக்கை ரொம்ப சரின்றீங்க? சரி மட்டும் இல்லை, அதான் சொல்ல இதுவரை யாரும் எடுத்ததும் கிடையாது. இப்போ எடுத்திருக்கிறது இப்போ நடந்த சம்பவங்களுக்கு வந்து ஏதோ காவல்துறை மலையாக மற்ற அடிப்படையில் எடுக்கலை, திருத்தி ஆகணும். ஓகே, நிர்வாகத்தில் உள்ள தவறுகளை கலைந்து ஆகணும் அப்படிங்கிறதுல அவரை திடமான நம்பிக்கையில் இருக்கிறார். திடமான எண்ணத்தில் தான் அந்த நடவடிக்கை எடுத்தது. ஒரு ஷாக் வேவ் அனுப்புகிறாரு, நீங்கள் நினைத்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி முடியாது அப்படிங்கிறத அவர் அதை சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் வந்து காவல்துறையில் உள்ள தவறுகளை கலைந்தெடுவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக உண்மையான கமிஷன் போடுறாரு, ஜுடிஷியல் என்கொயரி போடுறாரு. இந்த வழக்கில் வந்து உண்மை எந்த அடிப்படையிலையும் வந்து தவறானவர்களை மறைத்து விடக்கூடாதுங்கிறது தான் சிபிசிஐடி என்கொயரி அனுப்புகிறாரு. ஆக ஒரு பக்கத்தில் வந்து காவல்துறையினுடைய தவறுகளை அதை நிவர்த்தி செய்கிறதுக்குரிய வழிகளை கடுமையாக எடுக்கிறாரு. சரி சார், அங்கே உள்ள மதுவிலக்கு பிரிவு அனைத்து பேரையுமே சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வரையில் ஒரு செய்தியை பார்த்தேன், அவர் அடிஷனல் டிஜிபி பெரிய விஷயம் இன்சார்ஜ் அவரை வந்து இப்போ இதிலிருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டாந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரு நடவடிக்கை இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் எடுத்துக்கணுங்களா? இப்போ கூட இப்போ குஜராத்தில் நடந்துச்சே பூச்சி ட்ராஜடி, அங்கே என்ன இப்படி நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே? சரி, அதனால் வந்து இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இதில் எந்த அரசியல் கன்வென்ஸோ அரசியலுக்கு இடம் கிடையாது. ஓ, நிர்வாகத்தினுடைய தவறுங்கிறத நான் உணர்றேன், நான் ஏற்றுக்கிறேன். அதுக்காக என்னுடைய நிர்வாகத்தை நான் செமப்படுத்துறதுக்கு இந்த நடவடிக்கையில் எடுக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை வராமல் கலைவதற்கு உரிய சஜஷன் கொடுக்கறதுக்காகத்தான் ஜுடிஷியல் என்கொயரி கமிஷன் அதெல்லாம் போட்டிருக்காரு. நான் வந்து இதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், நிர்வாகத்தில் இருந்தவங்கிற முறையில் சொல்கிறேன், என்னுடைய நிர்வாகத்தை செம்மையாக நடத்தணுங்கிற முறையில் சொல்கிறேன். சரி, இதை விட வேறு மாதிரி நடவடிக்கை என்ன எடுக்க முடியும்? ஓ, யாராவது சொல்லுங்கள், இப்போ எடுத்திருக்க நடவடிக்கைகள் போதாது, நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, இல்லை எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி சார், நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க முதலமைச்சருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறதா. ஒரு 1 இயருக்கு முன்னாடி மரக்காணத்துலேயும் இந்த மாதிரி விவகாரம் நடந்தது, முதல்வர் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இது ஏன் திரும்ப நிகழ்ந்ததுன்னு எதிர்கட்சிகள் அது இப்போ பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்குறவங்க திரும்ப அப்படி பார்வை வைக்கிறாங்களா? அது அவங்க கேட்குறதுல அவங்க தப்பு இல்லை, அது அரசியலில் வந்து அப்படி கேட்குறதுலாம் இயல்பு தான். ஓகே, ஆனால் போன தடவை அவர் எடுத்த நடவடிக்கை போதலை அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ கடுமையாக எடுக்கிறாரு. ஓகே, நான் ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், சரிங்க, நீங்கள் காவல்துறை வந்து செம்மையாக செயல்படலை, ஆனால் இனிமேலும் அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஓகே, அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முறை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாரு. ஏன் இதை ஒழிக்க முடியல சார்? அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், இது வந்து ஒரு சமூக குற்றம்ங்க. சரி, இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு எந்த அமெரிக்கா உட்பட சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் மது விளக்கு வெற்றி வரலை. ஓ, மது விளக்கு இதுவரை வெற்றி வரலை. சரி சார், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கு? குஜராத்தில் வச்சுருக்காங்க காந்தி பிறந்ததுக்காக. அங்கே வந்து எல்லா இந்த போதைப் பொருளும் கிடைக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் போய் குஜராத் ஒரு ஹோட்டலில் தங்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். அதே மாதிரி அங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த கள்ளச்சாராயத்தினுடைய சாவுகள் பூச்சி ட்ராஜடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஆகவே வந்து இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மது விளக்கை முழுக்க ஒழிக்க முடியாது, அதை மது குற்றங்களே அல்லது போதை இந்த குடியா குடிக்கிற குற்றங்களை முழுக்க ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நம்ம இந்தியாவில். சரி, மற்ற எந்த மாநிலத்திலையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வருத்தம், நான் அண்மையில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தேன், நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மது விளக்கு கொள்கையை பற்றி அரசியல் கட்சியில் பேசிக்கிட்டே இருக்காங்க, வேறு எந்த மாநிலத்தில் இதை ஒரு சப்ஜெக்டாகவே பேசுகிறதே இல்லை. சரி, டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஏன்னா அது வந்து உணவு பழக்கத்தில் அது ஒரு மண்ணாக மாறிடுச்சு இப்போ. அதனால் இதை வந்து நீங்கள் தடுக்க முடியும், தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்தே வராது. அப்படி முயற்சி பண்ண எந்த அரசும் உலகத்தில் வெற்றி வரலை. ஓகே, அப்போ மதுவிளக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடங்கள்லேயும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றீங்க குஜராத்து? இல்லை, அது ஆமாம், அது நிச்சயம் மதுவிளக்கு எந்த இடத்துல, நம்ம இந்தியாவில் அது ஒரு ஸ்டேட்லாம் இருக்குது. சரி, அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி சார், அதனால் இதை ஒழுங்குபடுத்துகிறதான் முறை.
ரெகுலேட்டரி ப்ராசஸ்லாம் கொண்டாட முடியுமே தவிர ப்ரைவேட்டரி ப்ராசஸில் கொண்டாட முடியாது. ஓகே, நிச்சயமாக டி கே சார். அதாவது இதில் இன்னொன்று, எல்லாருமே ஒரு பக்கம் சொல்கிறார், அவர் நிர்வாக ரீதியாக அழகாக சொன்னாங்க, பட் எதிர்கட்சி இன்றைக்கு பேசுகிற போது நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டுறாங்க, அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு கிளைம் வைக்கிறாங்களே, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் பதவி விலகணும் தானே இவங்க ஜெயிக்க முடியும். இல்லை, ஒரு நடவடிக்கை, ஒரு அரசாங்கம் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அரசாங்கம் எப்படி நடவடிக்கை, எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உடனடியாக பல நடவடிக்கைகள், இதில் 30 பேர் இறந்து விட்டார்கள், அந்த கணக்கு ஒன்று நல்ல தவறாக இருக்கலாம், இன்னும் 20-30 பேர் அதை குடித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்றவுடன் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசாங்க. ஐயா சொன்ன மாதிரி குஜராத்தை தவிர பார்த்தீங்க மிச்சமுள்ள எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு நடைமுறையில் இல்லை. மது என்பது நிறைய கிடைக்கிறது. அவங்க அந்த காலத்திலே, இங்கே மதுவிலக்கு இருந்த காலத்திலேயே உங்களுக்கு தெரியும், குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி பகுதியெல்லாம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் பாண்டிச்சேரி வந்துடும், அங்கே போய் குடிச்சிட்டு வருவாங்க. அதனால தான் இங்கே மதுவிலக்கையே ரத்து பண்ணாங்க. அது பலன் இல்லை. ஒரு பக்கம் இந்த இங்கே இருக்கிறவங்க, இந்த கும்மிடி பக்கம் பூண்டி பக்கம் இருக்கிறவங்க ஆந்திராவுக்கு போவாங்க, இந்த கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்க கேரளாவுக்கு போவாங்க, இந்த விழுப்புரம் பக்கம் இருக்கிறவங்க புதுச்சேரிக்கு போவாங்க. இப்போ இதனால் பலன் இல்லை. வருவாய் இழப்பை தாண்டி வேறு எந்த பலனும் இல்லை. குடியை முற்றிலுமாக நிறுத்த முடியாதுங்கிறது தெரிஞ்சு தான் சரி. அதுதான் இந்த தவறுகள். மக்கள் இன்றைக்கி 5 ரூபா தான் இருக்குது, குடிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கான வேலையை இந்த மாதிரியான கள்ள சரக்குகளை வாங்கி குடிப்பதன் மூலம் அவர்களை திருப்திப்படுத்தி கொள்கிறார். இது தவறு. இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உணர்த்தி இருக்கிறது என்னவென்றால், இதை நீங்கள் சரியாக கண்காணிக்கவில்லை. அவர் சொன்ன மாதிரி இந்த தண்டனை என்பது இது போன்ற தவறுகள் மறுபடியும் நிகழாமல் இருக்க காவல்துறை அதிகாரிகள் முறையாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு. ஆமாம், நிச்சயமாக சார். இதில் இன்னொரு செய்தி போன்று வந்துச்சு, முதலமைச்சர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டதும் ஒரு நபர் ஆணை அமைத்ததும் வரவேற்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை கடிதம் எழுதினார் அமித்ஷாவுக்கு, இது சிபிசிஐடி விசாரணையெல்லாம் உண்மை வெளிவராது, சிபிஐ விசாரணை வேணும்னு கடிதம் எழுதியிருக்கிறதா தகவல் வருது. அவர் எல்லாத்துக்கும் எல்லாம் கேட்பார். சிபிஐ விசாரணைக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சிபிஐ விசாரணை என்பது இன்டர்ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறது, சட்டமே அதான் சொல்லுது. இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறுகிற குற்றங்களை ஏன்னால் எந்த மாநில காவல்துறை விசாரிப்பது என்ற சிக்கல் வருங்கிறதுனால அதை சிபிஐக்கு அனுப்புவாங்க. அண்ணாமலையே ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரியே பேசுறதில்லை, எப்பவுமே பேச மாட்டார். அது மாநிலத்தில் ஒப்புதலோடு செய்ய வேண்டும், அவருக்கு இது தெரியும். ஆனால் எப்படி அரசியல் நடத்துவது? அதுக்காக இப்படி பேசுகிறார் சங்கத்தமிழன் சார். அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய சாதனை, அவங்களோட ஆட்சியினுடைய சாதனை அப்படிங்கிறது நிறைய இருக்குது, ஆனால் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, அது நமக்கு சிக்கலாகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கடுத்து 24ஆம் தேதி திமுக மாணவரணி நீட் எதிர்ப்பு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடத்த இருக்கிறாங்க, போராட்டம். அன்றைக்கே அதிமுக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜக ஒரு பக்கம் 21ஆம் தேதி நாங்கள் வந்து மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்க. இது ஆட்சிக்கே ஒரு கெட்ட பேர் படுத்தக்கூடிய சிக்கலாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த வருத்தத்தில் நம்ம எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதே நேரத்தில் இது எப்படி இனிமேல் வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக நிர்வாக ரீதியாக சில அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள், இல்லை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த நோக்கத்தில் போகிறோம், மக்களுடைய எண்ணத்தில், மக்களுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் தமிழகமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் குறிப்பாக சொன்ன அந்த 2-3 பேர் பூராமே இதை வச்சு அரசியல் பண்ணுறது எவ்வளோ ஒரு மட்டரகமான ஒரு செயல், யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ சொல்லி எனக்கே தெரியுது, அவர் நிறையா புக்கு படித்தவர் வந்து திடீர் நட்டுறாருன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நிறையா புக்கு படிச்சிருப்பாரு, அதுலேருந்து எடுத்து அவர் வாட்டுக்கு மேலே அனுப்பிக்கிட்டு இருக்கா. அப்போ யோசித்து பாருங்களேன், இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடந்து இதில் வந்து நம்ம அதில் அரசியல் பண்ணணும் அப்படின்ற எவ்வளவு மட்டரகம். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இப்போ எதிராளிகள் என்ன செய்யணும்? உண்மையை நீங்கள் பாராட்டணும், பரவாயில்ல, உடனே இம்மிடியட்டாக வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, அவங்களுக்கு வந்து தடுப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கணும் அதை சொல்லணும். அதை விட்டுப்பட்டு நீங்கள் எதிர்கட்சிகள் எப்படி பாராட்டுவாங்க, நம்ம அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படி போகக்கூடாதுங்க. இது வந்து என்ன செயல்? இது வந்து ஒரு உயிர் போயிருக்கு. ஏன் அவங்க ஆட்சியில் போகலையா, வரலாறு சொல்லட்டுமா, எடுத்து சொல்லட்டுமா?
அப்போல்லாம் அவர் எங்கே போனார், அவங்களில் ஒன்றுமே யாருமே சாகலையா? இதை விட பயங்கரமான சாகல, 190 பேர் ஒரு காலகட்டத்தில் இறந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் ஐயாவுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்போ என்ன சொன்னாங்களாம், அப்போலாம் இவர் நடவடிக்கை எடுக்கலைங்க. அவர் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் இருக்கிற கிளியராக சொல்கிறார் இல்லை, முதல் முறையாக தமிழகத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பதிவு பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த நடவடிக்கை எதுக்கு எடுக்கிறான், இனிமேல் வராமல் தடுப்பதற்காக. இந்தியாவில் அது ரெக்கார்டுங்க, எங்கேயுமே இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு இப்போ கூட எங்கள் தலைவரே சொன்னார். எங்கள் தலைவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறத ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார், நடவடிக்கையை வந்து நாங்கள் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் இந்த அவர் சொல்கிறார், இது வந்து வெறும் கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, இது ஒரு நச்சு சாராயம். அப்போ இது எப்படி கலந்தார்கள், யார் கலந்தார்கள், அதையும் பார்க்கணும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் முழுமையான ஒரு மது விளக்கை நோக்கி நகரணும், இந்தியாவை நகரணுன்றதை ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. ஓகே, நாங்கள் வந்து உடனே அதை பண்ணுறோம். இதை நீட்டுன்றத வந்து இன்னைக்கு வந்து நம்ம தான் தமிழகத்தில் தான் தொடர்ந்து நம்ம எதிர்த்துக்கொண்டு பேச ஆரம்பிச்சோம். ஆனால் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்களா, எல்லாம் பயங்கரமான மாணவர் அமைப்பு எல்லாமே போராட்டத்தை குதிச்சிருச்சு. நம்ம அந்த காலத்திலே சொன்னால் இதில் வந்து திருட்டுத்தனம் பண்ணலாம், பித்திராட்டம் பண்ணலாம், இது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு சாதகமானது இல்லை அப்படின்னு நம்ம தமிழக முதல்வரே ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் மூலமாகவே நம்ம போனோம். போய் எல்லா ஆலையும் பார்த்தோம், மேலே போய் ஜனாதிபதி உட்பட அமைச்சர் உட்பட பார்த்து நம்ம இது பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வாயே துறக்கலை. ஆனால் பாருங்க, மக்கள் போராடுறாங்கல்ல, இதனால வந்து எங்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னு மாணவர்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா. இது தமிழகத்தில் நடந்திருக்கு, நடத்தினா, ஆனால் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியா நடத்துறாங்க. அப்போ அது மாதிரி தான் நம்ம ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சி செய்வதால் அவர்கள் வந்து புலம்பலாமே தவிர என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டுது, 40-க்கு 40 போச்சு. இப்போ வேறு மாநாட்டில் வந்து வேறு அறிவிச்சிட்டாரு, 234 நாங்கள் வரப்போகிறோம், 200க்கு மேலே வரப்போனோம்னு. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. நான் அதை மீண்டும் சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன், குழப்பம்லாம் இல்லை. தேர்தல் நடக்க அறிவிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு செயல் வந்து திடீர் நடக்கிறது என்றால் ஏன்னா இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு, அதையும் ஒரு பாயிண்டாக வைக்கணும்னு நான் சொல்கிறேன். நிச்சயமா ராமநாதன் சார், இதில் இந்த விஷச்சாராயம் நம்ம பற்றி பேசும்போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் அவ்வப்போது நடந்தாலும் அது குறிப்பிட்ட பகுதியில் நடக்குது, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். அதாவது இந்த இது மெத்தனால் அப்படிங்கிற ஒரு விவசாயத்தில் கலந்து சாப்பிட்றாங்க. இது வந்து அவங்களுக்கு மற்ற விவசாய இதுகளில் போதாக்கி வரல, சாராயம் சாப்பிட்டா போதை இல்லை, அதுக்காக சாப்பிட்றாங்க. இதை என்னுடைய பார்வை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இறந்தவர்கள்லாம் பெரிய தியாகம் பண்ணிட்டு இறக்கலை. சரி, ஏற்கனவே இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பெசச்சாரே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வீட்டில் தெரியுமா இல்லையா, வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஊரில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே உள்ள சமூக அமைப்புகள் என்ன செய்தது, நிர்வாகத்தில் உள்ள காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கிடையில. நீங்கள் அத்தனையும் பட்டியல் இட்டுக்கிட்டு போராட்டம் நடத்த வேண்டியதானே, போலீஸே எனக்கு முன்னால் நடத்த வேண்டியதானே. இந்த சமூக குற்றத்தை ஒழிக்கணும்னா நிர்வாகமும் சமூகமும் இணைந்தால் தான் முடியும். ஓ, ஒன்று இந்த மது வழக்கு நான் ஏற்கனவே தொட்டு காமிச்சேன். மது வழக்கை வந்து நீங்கள் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், சமூகம் இணையணுங்கிறது தான். இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து பேசுகிறவங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் துப்பு கொடுக்குறோம், இங்கே இது நடக்குது அப்படின்னு, பட் அது எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ நிர்வாக ரீதியான மாற்றங்கள் வேணுங்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கே தான் அப்ரோச்சில் பெரிய தப்புன்றாங்க. இது காவல்துறைக்கு வந்து ஒற்றர்கள் கொடுக்குற செய்திகளை வச்சு செய்யலை, இது வைக்கக்கூடாது. ஓகே, டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும். நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ அரசு அவர் சார் இருக்கார், நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் போலீஸில் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கிராமத்தில் அதை ஒழிச்சிட்டாங்க. இப்போ இல்லை அதிகாரிகளுக்கு அது என்னன்னு தெரியாது. அது என்னன்னா, அந்த கிராம பகுதியில் ஏற்பட குற்றங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு மாதம் ஒரு முறை அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஏரியாவில் உள்ள ஒரு தாசில்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க. ஓ, அதில் அந்த குற்றங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. சரி, நீங்கள் வெளிப்படையாக குற்றங்களை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் அதை விட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும்? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவோ அல்லது வட்ட ரீதியாகவோ இந்த குழு அமையணும். இந்த குழுவில் யார் இருக்கணும்னு சொன்னால் வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சமூக ஒரு சமூக முன்னேற்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நல்லவர்கள், அவர்களும் அந்த குழுவில் இருக்கணும். அந்த பகுதி அதிகாரியும் குழுவில் இருக்கணும். அரசியல் சிறப்பில் உள்ளவர்களும் குழுவில் இருக்கணும். மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க. எங்கெங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இந்த குற்றம் மட்டும் இல்லை, வெவ்வேறு குற்றங்கள், அவங்களுக்கு தெரியாம குற்றவாளிகள் இருக்காங்களே, ஈவன் திருட்டு குற்றத்தில் கூட குற்றவாளி தெரியாம இருக்குது சமூகத்தில் உள்ளவர்களுக்கு. அவர்கள் சொல்றதுக்கு பயப்படுறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லாதீங்க. சரி, சில பேர் மறைக்கிறாங்க. ஓ,
அகில ஜாதி மதம் வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாம் வந்துடும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுவோம். சரி, இப்போ நான் மறைச்சேன்னா நீங்கள் மறைக்க மாட்டீங்க, அந்த குழுவில் இருக்கீங்க. கண்டிப்பாக அதில் சொல்கிறோம். அப்படி உள்ள ஊர்களை அதிகாரிகளும் அந்த குழுவை சேர்ந்தவர்களுமே போய் விசிட் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுங்க. சரி, இந்த போலீஸ்காரன் மாமூல் வாங்குறது நடக்குமா? இதைத்தான் நான் சொல்கிறேன், நிர்வாகமும் சமூகமும் இணைந்து செயல்படுறதுங்கிறது சமூகம் கொடுக்குற செய்திகளை வைத்த இல்லை, செய்திகளை வைத்த முடியாதுங்க. அவங்க பயப்படுறதும் உண்மை, இவன் அந்த செயல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதும் உண்மை. அதனால் இந்த நிர்வாகத்தில் உள்ள தவறுகளையும் இவர்களுடைய இந்த லஞ்சம் வாங்குறது மற்ற குற்றங்களும் குறையணும் ஒரு பக்கம். சரி சார், இன்னொரு பக்கம் சமூகம் இதில் அக்கறை எடுக்கணும். ஓகே, அப்போ அக்கறை எடுக்கையில் அந்த சமூகத்தில் வரையில் அந்த தவறுகள் செய்யறவுடைய உறவினர்கள் மட்டுமல்ல மற்ற எல்லாரும். சரி, இது எல்லாத்தையும் கூட ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு உள் மனதில் உள்ளதை சொல்லிடுறேன். சரி, நான் ஒரு அதிகாரி. சரி, அதே இருந்தவன் இதுக்கு போய் நம்ம தியாகம் பண்ணது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கறது நம்ம முதலமைச்சர் 10 லட்சம் கொடுக்குறாரு. யார் விசாரிச்சாரு அஞ்சு சாப்பிட்டுட்டு இறந்தவனுக்கு? ஓகே, இல்லை அது கண்டிப்பாக அது உங்களுடைய கருத்து. நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் அந்த குடும்பப்படுற கஷ்டத்துக்காக அவர்களுக்காக நீங்கள் செய்கிறதா நம்ம சொல்கிறோம். அவன் அவன் தான் பிரெட் ஏர்னர்னு கிடையாது, அவன் பிரெட் பேர்னர். அவன் அந்த விசச்சாரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தையெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருந்தவன். இந்த குடும்பத்தை நாளைக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு சமூக அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கள்ல, அவங்கள 3 பேரை அனுப்பிச்சு ஒவ்வொரு குடும்பத்தில் நடந்த சம்பவங்களையெல்லாம் நீங்கள் விசாரிங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வரும் அந்த குடும்பம் பட்ட பாடு இவரைகிட்டு எவ்வளோன்னு. நிச்சயமா சார் அதுல அந்த குடும்ப அவரோட போகணும் இல்லை சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்ப நல்லா இருக்கு இல்லைகள் படிக்கணும் அதான் முதல்ல சொன்னேன் இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த உதவிகள் வந்து அந்த குடும்பத்துக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். நான் செய்கிறோம் கண்டிப்பாக அதுலேயும் அந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்த்து செய்யணும். எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி இல்லை. அந்த குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது, இல்லை வேறு ஒரு கன்சல்டேட்டராக செய்கிறோம் அப்படிங
வாங்க போகிறாங்க, யார் வாங்குறாங்க, அந்த பணம் எத்தனை என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அதில் வந்து அரசு கவனம் செலுத்தணும். சரி, கொடுக்குற பணம் முறையாக செலவழிக்கணும், அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு செலவழிக்கணும். ஓகே, அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. அதே நம்பிக்கையோட நல்லெண்ணத்தோட தான் அரசு செய்யுது, அது அவங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இல்லை, நான் அதெல்லாம் நீ கவனிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக கவனிக்கணும். இது பணம் வந்து 10 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் இப்போ எல்லா விஷயத்துலையுமே இந்த சமூகத்தை வந்து பல்வேறு கூறு முன்னேற்றிட்டு வர்றாரு. ஓகே, படிக்க வைக்கிறாரு, தொழில் துறைக்கு என்ன செய்கிறாரு, அது பட்டியல், பெரிய பட்டியல். கண்டிப்பாக ஸோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றதுனால அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து கொடுத்துருக்கிறேன். ஒரு பக்கத்தில் அரசினுடைய மனதை பாராட்டும், சரி, இன்னொரு பக்கத்தில் இவர்கள் பண்ணக்கூடிய இந்த செயல்களுக்கெல்லாம் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அமையக்கூடாது. ஓகே, அது ஒன்று. ஓகே, இது ஒரு நீங்கள் உங்கள் சைல்ட் லைனில் எடுத்துக்கிறீங்க இந்த கருத்தை. இல்லை இல்லை, நிச்சயமாக சார், இல்லை இல்லை இல்லை, இதை நான் அதனால தான் மறுக்கலை. உங்களோட எல்லா கருத்தும் இப்போ அவர் கூட விலைமறிச்சப்போ டிகே சார் வந்து பேசட்டும்னு சொன்னாங்க. வாத பிரதிவாதங்களுக்கு எப்போதுமே இடம் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லை. அதனால் வந்து இவர்கள் இந்த இந்த குற்றங்கள் செய்தவர்களை நீங்கள் போய் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சரி, இவர்கள் இந்த இறந்தாரில் குடிச்சிட்டு இறந்துருக்காங்கல்ல, இவங்க ஒரு நாளில் குடிச்சிட்டு இறக்கலை. ஓகே, தொடர்ந்து செய்கிறாங்க. சரி, அதன் விளைவாக அந்த குடும்பம் பெரிய பாதிப்புக்கு உட்பட்டிருக்கு. ரைட், குறைஞ்சபட்சம் அவர் இறந்த அன்னைக்கு பிறகு ஒரு பெரிய நிவாரணம் கிடச்சிருக்குது. சரி, ஒரு உயிர் போகிறதுங்கிறது யாரும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை, குறைச்சி மதிப்பிடலாம். ஆனால் யதார்த்தங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அடுத்த விவாதத்துக்கு போகணும். அப்போ தான் திருத்தங்கள் ஏற்படும். நிச்சயமா சார், சமூகமும் நிர்வாகமும் இணைய வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அப்போதான் இது முழுமையாக குறைக்க முடியும். முழுமையாக வந்து இந்த மாதிரி தவறுகளை நான் முதல்ல சொல்லிட்டேன். மதுவிலக்க நீங்கள் வந்து மதுவிலக்கு எந்த எந்த நாட்டிலையும் உலகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தலை. ஓகே, அப்போ என்ன செய்யணும், ரெகுலேட்டரி, சரி, புரோஹிபிட்டரி வரை நீங்கள் தடுக்கிறதுக்கு பதிலாக அதை ஒழுங்குபடுத்துங்க. சரி, ஒழுங்குபடுத்துறதுல டாஸ்மாக, நிச்சயம் ஏன் டாஸ்மாக குறைஞ்சி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான இதை சொல்லணும். நான் டிஎஸ்பியாக தேர்ந்தெடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் ஓகே, அப்போ கலைஞர் செய்யணும். சரி, ஒரத்த நாடு மது விளக்கு குழுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஒரு இன்ஸ்பெக்டருடைய பிரெயின் சைல்டு அது. சரி, அதை கொண்டு வந்தாங்க. ஓகே, அதை அப்போ அங்கே அங்கே உள்ளவங்க சொன்ன பிறகு கலைஞர் சிஎம்க்கு வருது. ஓகே, சிஎம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அரசு ஆணையை ஏற்படுத்திடுறாங்க. சரி, அரசாணை ஏற்படுத்தி அதை அமுல் நடத்துகிற அமுல் நடத்துகிற நேரத்தில் வந்து அந்த பகுதிக்கு நான் போயிட்டேன் டிஎஸ்பியாக. ஓகே, அதை நான் தான் அமுல் நடத்துகிறேன். சரி சார், ஒரத்த நாட்டில் எல்லாம் குடிசை தொழில் மாதிரி நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒரு கிராமத்தில் இருப்பேன். ஓ, அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு பேசினேன். சரி, பேசி பேசி அதை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணேன், எராடிகேட் பண்ணேன். ரைட், இன்றைக்கி இருக்காது, மறுபடியும் வந்துருச்சா இல்லையா?
மறுபடியும் வருது. ஆனால் மது விளக்குங்கிறத வந்து ஒரு ஒரு சில அதிகாரிகளால் அது மாதிரி செயல்படுத்தலாம். சரி சார், இதே இன்னொரு உதாரணம் பாருங்கள். சரி, நான் ஈரோட்டில் ஏடிஎஸ்பி இருக்கேன். சரி, எதுக்கு ப்ரொஹிபிஷனுக்கு. ஓகே, அப்போ அங்கே அப்போ வந்து சாரா கடைகள் இருக்குது. ஓகே, 1983 அது. சரி, அப்போ அந்த பகுதியில் இந்த ராயர்பாளையம்னு ஒரு ஊர். சரி, அதே மாதிரி பவானி இருவர். இந்த ரெண்டுலையும் வந்து கள்ளச்சாராயம் நிறுத்தப்படவே இல்லை, சரித்திரத்தில் இல்லை. சரி, அப்போ நான் போன உடனே எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி. நான் அந்த ரெண்டு, ஏன்னா அந்த ராயர்பாளையங்கிற ஊரில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வெளிப்படையாக இருக்கும், அதாவது யார் போனாலும் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, அதனால் போலீஸ் போக முடியாது. சரி, இரவில் 12 மணிக்கு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு இருட்டில் என்னுடைய பாத்தியை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரை ரவுண்டப் பண்ணி எல்லாரையும் நான் கைது பண்ணி அந்த சாமியங்களோட கொண்டாந்து கோவிச்செட்டி பாளையத்தில் ஊர்வலம் வச்சேன். ஓகே, நீங்கள் ஊர்வலம் வைக்கலாமா, ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சரி, ஆனால் ஊர்வலம் வச்சு அவங்களாம் நேமெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டோம், குடிக்க மாட்டோம் அப்படின்னு கோஷப்பட வச்சு கோர்ட்டில் பண்ணி அப்படியே ரிமாண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு 2 அக்டோபருக்கு காத்துக்கிட்டு இருந்து அந்த ஊருக்கு போய் ஒரு டீச்சர் இருந்தார். சரி, அவரை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அங்கே கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஒழிச்சேன். ஓகே, அதே மாதிரி பவானி அருவிலையும் செஞ்சேன். விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? 4 லட்சம் லிட்டர் விற்றது அரசு சாராயம், 8 லட்சம் லிட்டர் விற்றுச்சு. இன்னொன்னு சாராயம் இருந்தா கூட அதை ஒழுங்குபடுத்தணும், குடிக்காம இருக்க மாட்டான். அதுக்காக என்ன பேரும் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுட்டு கவர்மெண்ட் கொடுக்கற சாராயத்தை சாப்பிட ஆரம்பிச்சான். இது ஒரு மாற்று திட்டம். சரி, இதை வந்து இந்த மது விளக்கை பற்றி எனக்கு ரொம்ப அதை ஃபெட்டப் ஆகிட்டு எல்லாம் பேசுகிறேன். ஏன்னா மது விளக்கை வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய இஷ்யூவை பேசிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா சார், இல்லை அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம பேசணும். ஒரு நாள் நான் டிகே சார்ட்ட ஏற்கனவே கேட்டேன், மக்களுக்கு விளங்குறதுக்காக அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது வந்து அவர் நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறார், பட் அது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டு இது கொடுக்கப்பட்டதுங்கிறத நீங்கள் சுருக்கமாக சொல்ல. இல்லை, உண்மையிலேயே அதுதான் அவர் சொல்கிறதுல ஒரு சரியான கருத்து. அது அதாவது நான் ஒரு தவறு செஞ்சுட்டு இறந்து போகிறேன், என் குடும்பத்தை அரசாங்கம் காசு கொடுத்து காப்பாற்றிக்கோங்கிற எண்ணத்தை ஒன்று ஒன்று பண்ணக்கூடாது. உண்மையிலேயே யாருக்காவது அவங்கள வந்து இப்படி ஏதாவது அரசாங்கம் உதவி செஞ்சால் தான் அந்த குடும்பம் வாழுங்கிற மாதிரி இருந்தால் அந்த கணக்கெடுத்து கொடுக்கணுங்கிறார் அவர். அது ஒரு முறை தான். இதில் என்ன ஆகும்னா அதை ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, 10 வீட்டுக்கு கொடுத்தாங்க 30 பேரை விட்டுட்டாங்கம்பாங்க. அரசியல் ரீதியா அதை பார்க்க வேண்டிய அதில் என்ன ஆகும்னா, சரி இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சால் செத்து போயிட்டோம், அரசாங்கம் நம்மளை பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம். இதில் முக்கியமாக அவர் சொன்னதில் ஒரு தாண்டி நான் நினைக்கிறது, இதுக்காக ஒரு பெரிய ஒரு கேம்பெயினிங் மாதிரி மது கூடாது அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பொதுவாக கவுன்சிலிங் மாதிரி அது ஒரு சர்வீஸ் பண்ணி அதை போய் மக்கள்கிட்ட போய் செய்யணும். அதுக்குன்னு சில அமைப்புகளை உருவாக்கி தனியார் அமைப்புகளை அல்லது அதில் வாலண்டியராக வர்றவங்களையும் சேர்த்து இல்லை அவங்க பயன்படுத்தி கூடாது. இந்த இடத்துல நான் ஒரு இவன் மது விளக்கை கலைஞர் மொத மொத எடுத்துல கூட எம்ஜிஆர் தலைமையில் கமிட்டி போட்டார். சரி, எம்ஜிஆர் தலைமையில் கமிட்டி போட்டு மது விளக்குனால் உள்ள தீமைகளை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க. இதை மக்கள் திருந்தி தான் இந்த மது விளக்கு நிறுத்த மது குடிக்கிற நிறுத்த முடியுமே தவிர அரசால அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி தான் அந்த மது விளக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்க இது சொன்னீங்க அப்போ ஐயா சொன்னாங்க. அப்போ அவர் அதுக்கு உதாரணம் அருமையாக சொன்னார், சுற்றி அடிக்கின்ற புயலில் நடுவில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அது எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னது அந்த பாண்டிச்சேரி நிஜரி எல்லாம் சேர்த்து சொன்னாங்க. ஆமாம், அப்படியே அதை சொல்லிட்டு தான் அதை எடுத்தது. எடுக்கையிலையும் எம்ஜிஆர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. சரி சார், போட்டு மது விளக்கை பற்றி பிரச்சாரம் பண்ணாங்க. ஓகே, அதனால் அரசு வந்து பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிச்சயமா சார், நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்ன கருத்தை சைட்ல என்ன வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதாவது நிர்வாக ரீதியாக ஒரு தந்தையினுடைய பார்வையில் நீங்கள் வைக்கிறீங்க, அரசு பல நேரங்களில் தாய்மையினுடைய பார்வையில் தான் இருந்தாங்களோ அந்த அடிப்படையில் தவறுன்னு நீங்க சொல்லல, பட் மக்களுக்கு விளங்க வேண்டும் அப்படிங்கிறது. மக்களுக்கு விளங்கணும். ரெண்டாவது, என்கிட்ட இந்த கேள்வி பண்ணிக்கு போன்ல கேட்டாங்கண்ணா பல பேர். சரி சார், என்ன முதலமைச்சர் வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு விவசாயம் சாப்பிட்டு இருந்தவனுங்க என்ன தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டாங்க. கொண்டுகிட்டு வரேன் தவிர நம்ம கொடுத்தது தப்புன்னு சொல்ல. அது நான் சொல்றது, அந்த குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அதுல உள்ளவர்களும் அந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து முன்னேறதுக்குரிய வழியில நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் போகின்ற விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மீண்டும் நிகழ்ச்சி
சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.